அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இல்லை. பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு அறிவித்தார். 50வது நாளில் கால்பதிக்கும் கோட்டா கோஹோ போராட்ட பூமி. அடுத்த மாத இறுதிக்குள் ஏற்பட போகும் பாதிப்பு வெளியான எச்சரிக்கை. இலங்கை மக்கள் தெருக்களில் செத்து மடிவார்கள், கடுமையான எச்சரிக்கை. வாயால் வடை சுடும் ரணில் நலிந்த ஜேதிச. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் எந்த விதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் நேற்று தினம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த செய்திகளை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரவிருக்கும் இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை தவிர அனைத்து அமைச்சகங்களுக்கும் ஒதுக்கீடுகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு காளிமுகத்திடலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 49வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்த போராட்டமானது தற்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு நாள்தோறும் பலர் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். கோட்டா ஹோஹோம் என்று கோஷத்துடனான இந்த ஆர்ப்பாட்டத்தினருடன் நாளை 50வது நாளில் கால்தடம் பதிக்கின்றது. இந்நிலையில் 50வது நாளை முன்னிட்டு போராட்ட களத்தில் சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த மாத இறுதிக்குள் நாட்டில் மரக்கறிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என மரக்கறி வியாபாரிகள் மற்றும் பொருளாதார மத்திய நிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதார மையங்களுக்கும் நேற்று மட்டுப்படுத்தப்பட்ட மரக்கறி கையிருப்பு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் பாரிய சிரமங்களை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை உயர்வால் பொருளாதார மையங்களுக்கு லொரிகள் வராததால் பல மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. எரிபொருள் விலை அதிகரிப்பு பயிர் செய்கையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் குறைந்த அளவிலான காய்கறிகளை மாத்திரமே பொருளாதார மையங்களுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதனால் நேற்றைய தினம் காய்கறிகளின் மொத்த விலையும் உயர்ந்து காணப்பட்டது. ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துவிட்ட நிலையில் இந்திய ரூபாவை இலங்கை பயன்படுத்தும் நிலைமை உருவாகும் எனவும், செப்டம்பர் மாதத்தில் இலங்கை வரலாறு காணாத பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் என்று இலங்கையின் முன்னாள் கணக்காய்வாளர் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தெருக்களில் நாட்டு மக்கள் செத்து மழையும் நிலை பெறும் எனவும் கடுமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட போகின்றது. பொருளாதார சுனாமியின் 2வது அலை வரும் என நான் இதற்கு முன்னர் எச்சரித்ததை போன்று தற்போது 2வது அலை ஆரம்பித்துவிட்டது. இதனை செப்டம்பர் மாதத்தில் நன்குணர முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கை என்பது வாயால் வடை சுடும் பொருளாதார கொள்கை எனவும், அந்த பொருளாதார கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் தற்போது இலங்கை ஜப்பானாக மாறியிருக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், பணத்தை அச்சிடவும் கடனை பெறவும் இருப்பவற்றை விற்பனை செய்வதற்கும் ரணில் விக்ரமசிங்க எதற்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்களாக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். சில சம்பவங்கள் நடந்தால் தாம் அவற்றை தலையெழுத்து என்று சொல்வோம். 2015ஆம் ஆண்டிலிருந்து சில காலம் ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இருந்தது. ரணில் நாட்டின் வளங்களை விற்பனை செய்தார். ஹம்பாந்தோடி துறைமுகத்தை விற்றார். ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்ய முயற்சித்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இல்லை. பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு அறிவித்தார். 50வது நாளில் கால்பதிக்கும் கோட்டா கோஹோ போராட்ட பூமி. அடுத்த மாத இறுதிக்குள் ஏற்பட போகும் பாதிப்பு வெளியான எச்சரிக்கை. இலங்கை மக்கள் தெருக்களில் செத்து மடிவார்கள், கடுமையான எச்சரிக்கை. வாயால் வடை சுடும் ரணில் நலிந்த ஜேதிசன்.